சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி உனக்காகவே வாழ்கிறேன். சித்திரம், எழுதியவர் ராஜபக்ஷா. இறை இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தமது போதனைகளாலும் நடத்தையினாலும் எண்ணற்ற மக்களை நல்வழிப்படுத்தி வந்தார். அவ்வாறு அவர் வாழ்வில் நடைபெற்ற சம்பவம் ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். என்னப்பா, எங்க போயிட்டு வர? ஆடுகளுக்கு கடை கட்டிட்டு வரேன். நான் எங்க போறேன்னு கேட்கவே இல்லையே. நீ சொல்லு. நான் என் திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். எனக்கும் அந்த பக்கம் ஒரு வேலை இருக்கு, வா போகலாம். ஆசா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? கலிலேயாவில இயேசுன்னு ஒருத்தர் கடவுளோட அரச பத்தி அருமையா போதிக்கிறாராம்பா. கலிலேயாவில இருந்து நேத்திய மச்சின வந்திருந்தான், அவன் சொன்னான்பா. இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? அந்த இயேசுவோட சொந்த ஊரு நம்ம ஊராம்பா. என்ன, நம்ம நாசரேத்தா? ஆமாப்பா. ஆச்சரியமா இருக்க. இன்னொரு விஷயம், அவரு போதிக்கிறதுக்காக நாளைக்கு நம்ம நாசரேத்துக்கு வராராம். அப்படியா? ஆமா. அவர் அப்படி என்னதான் பேசுறாருன்னு கேட்கணும்பா. ஐயப்பா, நாளைக்கு அவர் எங்க போதிக்கிறாருன்னு கேட்டு சொல்லு, நானும் வரேன். ஆகட்டும். என்னப்பா உசியா, பேசாம வர்ற? இன்னும் அந்த தொழுவு கூட்டத்திலே இருக்கியா? இந்த இயேசு பேசுனதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா போதிக்கிறாருல்ல? போதிக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இவ்வளவு ஞானம் அவருக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? அதான்பா புரியல. புதுமைகள் எல்லாம் வேற செய்யறாராம். அதானே, சாதாரண தச்சன் மகனால இதெல்லாம் எப்படிப்பா செய்ய முடியும்? அதானே, நம்ம யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பையன் தானே. அட, இந்த இயேசுவோட கூட பிறந்த யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதாவெல்லாம் நான் வீடு கட்டும் போது மரவேல பார்த்தாங்கப்பா. அந்த இயேசுவோட சகோதரிங்க எல்லாம் எங்க தெருவுல தான்பா குடியிருக்காங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் சாதாரண ஆளுங்க தானே. அப்புறம் எப்படி இந்த இயேசு மட்டும் இவ்வளவு பெரிய ஆளானாரு? பெரிய ஆளாவது ஒன்னாவது, அதெல்லாம் சும்மாப்பா. நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்த மனுஷன் பெரிய போதகர்னா யாரு ஒத்துக்குவா? அப்ப அவரு போதிக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா, பெருசா எடுத்து கூடாது. நாளை கூட ஜப கூடத்துல போதிக்கிறாராம. நாளைக்கும் போய் பாக்கலாங்கிறியா? போய் தான் பாப்போம. பார்த்துடுவோம். நேத்து மாதிரி இன்னைக்கும் தொழுக கூடத்துல நிறைய கூட்டம் கூடி இருக்குப்பா. அந்த இயேசு எந்திருக்கிறாரு, அவர்கிட்ட என்னமோ குடுக்கறாங்கப்பா. விஷயா, அது இறைவாக்கினர் ஏசாயாவோட சுருளேடுங்கப்பா, வாசிக்க குடுக்கறாங்க. ஓஹோ, அதோ இயேசு அத வாசிக்க போறாரு பாரு. ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஏன்பா ஆசா, அவர் என்னை அனுப்பி உள்ளார்னு யார சொல்றாரு? அவரையா? நீங்கள் கேட்ட மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று. உசியா, உன் சந்தேகம் தீர்ந்துதா? அவரைத்தான் சொல்லி இருக்காரு. நீங்கள் என்னிடம், மருத்துவரே உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாக கூறுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது,
நாடெங்கும் பெரும் பஞ்சமுண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சார்பாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. என்னையா அவரே, நம்ம யூதர்களை இழிவா பேசி மத்த ஜனங்களை வசதி பேசிக்கிட்டு இருக்காரு. அதான இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நாம என்ன கிழிச்ச வாயங்களா? கூடாது. மக்கள் இறை இயேசுவை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் என்கிறது விவிலியம். இறை இயேசு சொந்த ஊரில் மதிக்கப்படவில்லை. இன்றைய சூழலில் பெரும்பாலான குடும்பங்களில் குடும்பத் தலைவர்களின் நிலை என்ன? அம்மா, என்ன சுரேஷ்? எங்க காலேஜ்ல எக்ஸ்கர்ஷன் போறாங்கம்மா. அப்படியா? எந்த ஊரு? டெல்லி போறாங்கம்மா. அவ்வளோ தூரமா? டெல்லி என்ன ஃபாரின்லயா இருக்குது, நம்ம நாட்டில் தான் இருக்குது. அதுக்கு அதுக்கு 3000 ரூபாய் வேணுமா? 3000? என்ன 3000? என் காலேஜில் எத்தனை பேர் போறாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்டு சொன்ன உடனே பணம் கொடுத்துட்டான். ஆஹா, அப்படியா? என்னங்க என்னங்க? என்ன வண்டிதா? சுரேஷ் காலேஜில் டெல்லிக்கு எக்ஸ்கர்ஷன் போறாங்களா, அதுக்கு 3000 ரூபாய் பணம் வேணுமா? 3000? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? என்கிட்ட சொன்னா அதை அவங்கிட்ட சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, நம்ம வீட்டு நிலைமை அவனுக்கு தெரியாதா? எதுக்கு எடுத்தாலும் வீட்டு நிலைமை சொன்னா எப்படி? இது எஜுகேஷனல் டூர், கண்டிப்பா வரணும்னு காலேஜ் சொல்லியிருக்காங்க. என்னடா நீ, உனக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்கு, இதுல டூர் அது இதுன்னு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண முடியுமா? காலேஜில் படிப்புன்னு அப்படித்தாப்பா இருக்கும், அதுக்கு செலவு பண்ண முடியாதவங்க எதுக்கு காலேஜில் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படணும்? என்னடா இப்படி பேசுற, அப்பாவை அவங்க வீட்டில் படிக்க வைக்க முடியல, அதனால தான் இன்னைக்கு அவர் ஆட்டோ டிரைவராக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் என் புள்ள அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் அப்பா உன்னை கொண்டு போய் காலேஜில் சேர்த்துருக்காரு. இப்போ என்ன, எல்லாரும் எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் கொடுப்பாங்க, என்னால் முடியாது, நான் ஏழைன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணுமா? நான் அப்படி சொல்லலடா. நான் காலேஜ் போக ஒரு சைக்கிளாவது உண்டா? என் ஃப்ரெண்டு ரவிக்கு அவங்க அப்பா 50,000 ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. விதவிதமாக ட்ரெஸ் போடுறான், நினச்சா ஹோட்டலுக்கு போகிறான், நினச்சதை வாங்கி சாப்பிட்றான், எப்பவும் கையில் 100 பணம் வச்சுருக்கான். இங்கே 5-10 கொடுக்குறதுக்கே நீங்கள் மூக்கால் அழுறீங்க. சரி சரி, எப்போ பணம் கொடுக்கணும்? அடுத்த புதன்கிழமைக்குள்ள. இன்னும் 8 இருக்குல்ல, பார்க்கலாம். என்னை காலேஜில் படிக்க வைக்கிறது பதிலாக பேசாமல் வேலைக்கு இங்கே அனுப்பியிருக்கலாம். அதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டேன்ல, போ வேலையை பாரு. அம்மா, அம்மா பா சுரேஷ், சீக்கிரம் சோறு போடுங்கம்மா, நான் என் ஃப்ரெண்டு ரவி கூட சினிமாவுக்கு போறேன். அடடா, இப்பதான் அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆகுமே. அது வரைக்கும் என் ஃப்ரெண்ட வெளியே நிக்க வச்சுட்டு நான் காத்து கிடக்கணும். ஏன் வெளியில் நிக்க வைக்கிற? அவனே உள்ள கூப்பிடு. ஆமா, அவனை உள்ள கூப்பிட்டா உட்கார வைக்க ஒரு நல்ல சேர் உண்டா? இங்க அவன் வீட்டில் எத்தனை சோஃபா இருக்கு தெரியுமா? அதுக்காக வீட்டுக்கு வந்த பிள்ளைய வெளியிலேயே நிக்க வைப்பாங்களா? நீ கூப்பிடல என்ன, நான் போய் கூப்பிடுறேன். தம்பி, தம்பி உள்ள வாப்பா. பரவாயில்லைங்க. பரவாயில்ல தம்பி, உள்ள வா. உன் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சமாவது மரியாதை தெரியுதா பாரு, வீட்டுக்கு வந்த பிள்ளைய வெளியே நிக்க வச்சே பேசுறான். இப்படி வாப்பா. ஆ, அந்த ஸ்டூல்ல உட்காரு. பரவாயில்ல, உட்காருப்பா. இருக்கட்டுங்க. டே ரவி, மணி என்னடா? மணி 12 ஒரு மணிக்கு படம்ல, இப்போ புறப்பட்டாதான் சரியா இருக்கும். அடடடடா, சினிமா சினிமானு பறக்கறான் பாரு, சாப்பிட்டு போனாலும் சொல்லு. பண்ணிதா சாப்பிட்டு தான் வாயந்தா? போடா, இப்போதான் சமையலே ஆகுது, நேரமாகும். இல்ல இல்ல, இதோ இப்ப ஆயிடும்பா. ஒண்ணு வேணாமா? ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா. வேண்டாங்கல்ல ரவி, வாடா போலாம். ஏய், அம்மா அவ்வளவுதான சொல்றாங்கல்ல, சாப்பிட்டு வாடா. தம்பி,
நீயும் ஒரு வாய் சாப்பிட. நான் சாப்பிட்டேங்க. பரவாயில்ல, எங்க வீட்லயும் ஒரு வாய் சாப்பிட. வந்து எங்க வீட்ல எல்லாம் சாப்பிட மாட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன, சாப்பிட்டுட்டு போ. அம்மா இப்படி கொஞ்சம் வாங்க. என்ன என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? மோர் குழம்பும் அப்பளமும். வெறும் மோர் குழம்பு வச்சுக்கிட்டு அவனை சாப்பிடு சாப்பிடுன்னு தொந்தரவு பண்றீங்க. ஏன்பா? அவன் எப்படி ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிடுவேன், உங்க மோர் குழம்ப மோந்து கூட பார்க்க மாட்டேன். இப்படி ஏமா என் மானத்தை வாங்குறீங்க? நீ சும்மா இருப்பா. வீட்டுக்கு வந்த பிள்ளைய பார்க்க வச்சுட்டு நீ மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அது அசிங்கம். உங்ககிட்ட என்ன, நான் அவன்கிட்டே பேசிக்கிறேன். ரவி. ஏன் சுரேஷ், இன்னைக்குன்னு பார்த்து அம்மா வெறும் மோர் குழம்பு தான் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, உனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்காதா? இருக்கட்டும், உங்க அம்மா அவ்வளவு தானே சொல்லும் போது சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுடா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் கை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் மோர் குழம்பு போட்டுக்க. வேண்டாம். கொஞ்சம் போதும் போதும். அவ்வளவுதானா? என்னது தண்ணி குடிக்கிற? ஏன், சாப்பிடும் போது தண்ணி குடிச்சா சோறு செல்லாதுப்பா. கொஞ்சமா சாதம் போடுறேன். வேண்டாமா வேண்டாமா. கொஞ்சம் கொஞ்சம் உண்டு. அம்மா இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாதுமா. வளர்ற புள்ள இப்படி சொன்னா எப்படிப்பா? கொஞ்சமா வாங்கிக்க கொஞ்சம். நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க. தம்பி இந்த வயசுல சாப்பிட்டாத்தான் உண்டு, வயசாயிட்டா சாப்பிட முடியாதுப்பா. அம்மா நான் வழக்கமா சாப்பிடறத விட இன்னைக்கு 2 மடங்கு அதிகமா சாப்பிட்டிருக்கேன். பொய் சொல்ற பொய் சொல்ற, வெறும் மோர் குழம்பு, அதனால உன்னால அதிகமா சாப்பிட முடியல. இல்லம்மா, மோர் குழம்பு கூட இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு இன்னைக்குதாமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, இன்னொரு நாளைக்கு வா, வகை வகையா செஞ்சு உனக்கு நிறைய சமைச்சு போடுறேன், வயிறார சாப்பிடுவேன். சரிம்மா. டேய் ரவி, சாப்பிட்டது போதும், எழுந்து வாடா, சினிமாவுக்கு நேரமாச்சுல. போடா, பழ ஆரம்பிச்சு 1.5 மணி நேரம் ஆச்சான். சரி பரவாயில்ல விடு, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன ஒன்னால வந்ததுடா, அந்த மோர் குழம்பு போய் 1.5 மணி நேரமா சுவைச்சு சாப்பிட்டு இருக்க. மோர் குழம்புல அப்படி என்ன விசேஷத்தை பார்த்த? விசேஷம் மோர் குழம்புல இல்லடா, அந்த பரமாரண உங்க அம்மா கையில இருந்தது, அவங்களோட அன்பான கவனிப்புல இருந்ததுடா. என்னடா சொல்ற, உங்க அம்மா உனக்கு தினமும் இப்படிதான் சாப்பாடு பரிமாறுவாங்களா? இதுல என்னடா அதிசயம் இருக்குது? அதிசயம் தான், எனக்கு இது அதிசயம் தான்டா. ரவி ஆமாண்டா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட எங்க அம்மா எனக்கு இப்படி சாப்பாடு பரிமாறினது இல்லடா. அவங்களுக்கு அவங்க உத்தியோகத்தை கவனிக்கவே நேரம் பத்தல, எங்க வீட்டு வேலைக்காரி தான் எல்லாத்தையுமே கவனிச்சுப்பா. எங்க அம்மாவுக்கு நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கூட தெரியாதுடா. அவங்க கிட்ட நான் நல்லா உட்காந்து பேசியே ரொம்ப நாளாச்சு, அவங்க அவ்வளவு பிஸி. ரவி ஆமா, எங்க அப்பாவை பத்தி கேட்கவே வேணாம், நான் அவரை பார்த்தே 10-15 நாளாச்சு. என்னடா இப்படி சொல்ற, உனக்கு எவ்வளவு வசதி எவ்வளவு பணம்? போடா, என்கிட்ட இருக்கிற பணம் எங்க வீட்டுல அங்கங்க இறஞ்சி கிடக்குதுடா, அது கூட எங்க அம்மா அப்பா கொடுக்கறது இல்ல, நான் தான் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். பணம்டா பொல்லாத பணம், பெத்தவங்களோட பாசனடா பெருசு. உங்க அம்மாவை பார்த்தாண்டா நானே அதை உணர்ந்தேன். ரவி ஆமாண்டா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், நீ கூடவே இருந்து பெத்தவங்களோட அன்பை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு அவங்களோட அருமை தெரியல. ரவி பின் என்னடா, சாப்பிட போக சொல்லி உங்க அம்மா அவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க, நீ ரொம்ப பிகு பண்ணிக்கிறியே. பெத்தவங்களை அலட்சியப்படுத்தாத, உனக்கு கிடைச்சிருக்கிற மாதிரி பெத்தவங்க கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. சுரேஷ் என்னப்பா, சினிமாவுக்கு போன அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட? அது இன்னொரு நாள் போய்க்கலாமா? ஆமா, உன் கூட வந்ததே அந்த பிள்ளைங்க? அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்படியா? சுரேஷ், அப்பா ஒரு இடத்துல 10 ரூபா வட்டிக்கு பணம் கேட்டிருக்கிறாங்களாம், 2 நாள்ல கிடைச்சிருமா, அத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. வட்டி கொஞ்சம் அதிகம்தான், வேற வழி இல்லையே. அம்மா நான் டூர் போகலமா. ஏன்பா? நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில அது ஒண்ணும் முக்கியம் இல்ல சுரேஷ். இன்று பெற்றோர் நிலையும் இறையேசுவின் நிலையைப் போலத்தான் உள்ளது. பிள்ளைகளுக்காக எத்தனை தியாகங்கள் செய்தும் பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பதில்லை, மாறாக
பெற்றோரின் அன்பை புறக்கணிக்கின்றனர். அப்படிப்பட்ட பிள்ளைகள் திருந்தி பெற்றோர் உள்ளம் குளிரும்படி நடந்து கொள்ள இறைவன் அருள் புரியட்டும்.